Hi friends, this is Middle Class Sisters. இன்னைக்கு நாம ஒரு மீன் பீரை வைக்க போறோம். நெத்திலி மீன் பீரை. அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போது நம்ம நெத்திலி மீன் பீரை வைக்கிறதுக்கு முதல்ல நெத்திலி மீன் எடுத்திருக்கோம். நம்ம இங்கே கொழுவா அப்படின்னு சொல்லுவோம். 750 கிராம் நெத்திலி மீன் எடுத்திருக்கோம். க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறது. சின்ன வெங்காயம் 250 கிராம். இது எவ்வளோ எடுத்தாலும் டேஸ்ட்டு தான். உங்களுக்கு சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஆனியன் கூட எடுத்துக்கலாம். பொடிசாக கட் பண்ணால் போதும். கருவேப்பில்லை, 1 கப்பு தேங்காய், 5 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் டர்மரிக், 1 பெரிய கஷ்ணம் இஞ்சி, 8 பல் பூண்டு, புளி, நம்ம குடம்புளி எடுத்திருக்கோம் 3 பீஸு, கடுகு 1 டீஸ்பூன், 1 டேபிள்ஸ்பூன் கோகனட் ஆயில், தேவையான அளவுக்கு உப்பு, தண்ணி தேவையான அளவு வேக இருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த வெள்ளைப்பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாம் க்ரஷ் பண்ணி எடுக்கணும். இப்போ நம்ம இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாமே அரைச்சிட்டோம். இந்த மாதிரி அரைவட்டா போதும். இப்போ நம்ம க்ரஷ் பண்ணி வச்சதை மாற்றி வச்சுட்டு இப்போ தேங்காய் அரைக்கணும். தேங்காய் மஞ்சப்பொடி போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க தேங்காய். இப்போ நம்ம குழம்புக்கு அரைச்சி வச்சிருந்தது மீன் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். முதல்ல கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயம், அப்புறம் மீன், இஞ்சி வெள்ளைப்பூண்டு, பச்சை மிளகாய், இப்போ அரைச்சி வச்சுருந்த தேங்காய், இப்போ கருவேப்பில் போட்டு உப்பு புளி எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணணும். இந்த டிஷ்ஷுக்கும் குடம்புளி தான் டேஸ்ட்டு. இப்படி தான் எல்லாம் போட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மீனும் உடையாமலும் மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம மீனை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம். இன்னும் குழம்பு தாளிச்சிடலாம். இப்போ மண் பாத்திரம் சூடாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம். மண் பாத்திரத்தில் செய்கிறது தான் டேஸ்ட்டு. சூடாகட்டும். இப்போ கடுகுலாம். இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு. மிக்ஸ் பண்ணி வச்சுருந்து மீன் மீனை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த தாளிச்சு எல்லா இடத்துலையும் வர்ற மாதிரி, ஆனால் மீன் உடையாமல் பார்த்துக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றிடலாம். நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி அந்த ஜார் கூட கழுவி ஊற்றினா போதும். தண்ணி ரொம்ப வேண்டாம். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இப்போ தண்ணியெல்லாம் கரெக்டாக, இப்போ கருவேப்பில் போட்டு 1 கொதி வரட்டும். மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம மீன் பீரை நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம உப்பு பார்த்துக்கலாம். உப்பு பார்த்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்து போட்டுக்கோங்க. இன்னும் இடையில மிக்ஸ் பண்ணி விடணும். பையா மீன் உடையாமல் அடி பிடிக்குதான்னு மட்டும் பார்த்துக்கோங்க.
10 நிமிஷம் இன்ன மூடி வச்சு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வேக வச்சிரலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிருச்சு. நம்ம மீன் பீரை ரெடி ஆயிருக்கான்னு பாப்போம். ரெடி ஆயிருச்சு. சூப்பரா வந்துருச்சு. இந்த அளவுக்கு தண்ணி போதும் இந்த டிஷ்க்கு. இப்போ நம்ம சர்விங் டிஷ்க்கு மாத்தி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம மீன் பீரை ரெடி ஆயிருச்சு. சூப்பராக இருக்குங்க. சாதத்தோட எல்லாம் சாப்பிட்டா அவ்வளோ சோறு சாப்பிட்லாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான டிஷ்ஷோடு நாங்கள் வரோம். பாய்.